வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகம் முழுவதும் உள்ள ஐஃபோன் லவ்வர்ஸ் எது பார்க்குறேன் ஆப்பிள் செப்டம்பர் 2021 ஈவெண்ட், அதாவது WWDC 2021, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஸ் பர் லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் 14 அல்லது 15 செப்டம்பர் இருக்கலாம். அவங்க என்னென்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஐஃபோன் 13 அதோட லைனப் அண்ட் ஆப்பிள் வாட்ச் 7 அண்ட் ஏர்போட் 3 ஆல்சோ ஐபேட் மினி, ஸோ இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வாங்க முதல்ல ஐஃபோன் 13 பற்றி பார்க்கலாம். ஐஃபோன் 13 வந்து 4 வேரியண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 13 மினி, 13, 13 ப்ரோ, 13 ப்ரோ மேக்ஸ். இது பார்த்திங்கன்னா இது கம்ஸ் வித் ஸ்மாலர் நாஷில் வருதுங்க. ஆல்சோ A15 சிப் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு 12 மாடல் வரைக்கும் இருக்கிற A14 இது ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த மாடலில் பார்த்திங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷிங் டேட்டா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 13லேருந்து பார்த்தீங்கன்னா 120 Hz வந்து இதை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ல பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன இதை க்ளைம் பண்ணுறாங்கன்னா, இது மூலமாக நீங்கள் சினிமேட்டிக் வீடியோவை கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றி நமக்கு முழு விவரம் தெரிய வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் 7. இது இந்த தடவை வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேயோட வருது வித் அப்டேட்டட் ஸ்க்ரீன் டெக்னாலஜி. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவில் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர்போட் 3. இது பார்த்திங்கன்னா இது வந்து இன் ஏர் ஷேப்பில் வரப்போகுதுங்க. பார்த்திங்கன்னா சிமிலர் டு ஏர்போட் ப்ரோ. அதே மாதிரி லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏர்போட் 3யோட ரேட்டு வந்து கம்பேர்ட் டு ஏர்போட் ப்ரோவோட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரிலீஸ் ஆகிற இன்றைக்கி தான் நமக்கு இது தெரிய வரும். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து ஐபேட் மினி. இதை பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து தின்னர் பிசலோட வித் ரீடிசைன் பில்ட் பண்ணி வருது. இது பார்க்குறதுக்கு ஐபேட் ஏர் மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ட்ராப்பை பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து ஆப்பிள் ஏதாவது நியூ ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதோடய ப்ரீவியஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த தடவை ஒன்ஸ் ஆப்பிள் 13 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆப்பிள் 12 ப்ரைஸ் வந்து நியர் அபவுட் 65,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஒரு கேல்குலேஷன். பிகாஸ் ஐஃபோன் 12ஓட காஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அது பில்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-21% வந்து அதிகம், அதாவது 11 கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து ஒரு 20,000-30,000 வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ 10-15,000 வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. கரண்ட் யூனோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபா. ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க, உங்களோட ரேட் என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோ உங்களுக்கு வந்து தவறாமல் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.